guys, welcome to our channel Nails and Me. இன்னைக்கு நாம வீடியோல ரொம்பவே ஈஸியான ஒரு ஷார்ட் நெயில்ஸ் நெயில் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சின்ன ஃப்ளோரல் நெயில் ஆர்ட்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட் நெயில்ஸ் நெயில் ஆர்ட் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ இது. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 4 கலர்ஸ் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்க இன்ட்ரஸ்டட் கலர்ஸ் நீங்க என்னவனா எடுத்துக்கலாம். First, நம்ம வந்து பேஸ் கலர் பெயிண்ட் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு நெயிலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நியான் green பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மத்த நெயில்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு நெயில் மட்டும் இல்ல ரெண்டு நெயில் மட்டும் டிஃபரண்டா பெயிண்ட் பண்றோம். இத நாம வந்து அதுக்கு நெயில் ஆர்ட் மட்டும் பண்ணலாம் இல்லனா வந்து நெயில் ஆர்ட் பண்ணாம இந்த மாதிரி ப்ளைனாவும் விடலாம். அதுக்கு பேர் வந்து ஆக்சன் நெயில் ஆர்ட்னு சொல்வாங்க. ஒன்னு மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் மத்தத கம்பேர் பண்றப்போ. சோ நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நியான் green பெயிண்ட் பண்ணிக்கிறேன். மத்ததுக்கு வந்து இந்த ஒரு glitter base coat பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப மரியான ஷேட் தான். சோ நான் வந்து அத வந்து ஒரு கோட் மட்டும் போட்டுக்கிறேன். ப்ளைனா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். சோ அதுக்கு நான் வந்து இந்த ஒரு glitter ஷேட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த nail polishes வந்து என்னங்கறத நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இதுகான வீடியோ நான் போட்டுருக்கேன். இதுகான ரிவ்யூஸ்லாம் நான் வந்து கொடுத்துர்க்கேன். சோ அத வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் வந்து ஒயிட் நெயில் பாலிஷோட பிரஷை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒரு 5 பெட்டல்ஸ் நான் வந்து டிரா பண்றேன். நல்லா தின்னா எடுத்துக்கோங்க. பிரஷை வந்து ஃபுல்லா வலிற அளவுக்கு எடுக்காம லைட்டா நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி 5 டாட்ஸ் அப்படியே சுத்தி வைங்க. இந்த மாதிரி கியூட்டா குட்டியா வரும். உங்க பிரஷ் ரொம்ப பெருசா இருக்கு, பெட்டல்ஸ் ரொம்ப பெருசு பெருசா வருது, ரொம்ப பார்க்க அக்லியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பழைய நெயில் பாலிஷ் பிரஷ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ரிமூவ் போட்டு வாஷ் பண்ணி சைட்ல இருக்க கொஞ்சம் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா தின் பிரஷ் மாதிரி உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். இந்த எல்லாத்துக்கு நான் வந்து எந்த ஒரு டூல்ஸுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் ப்ரஷ்ஷை மட்டுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. நோ டூல்ஸ் ஃப்ளோரல் நெயில் ஆர்ட்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஹேண்டாக நிறைய ஃப்ளோரல் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒயிட் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் பெட்டல்ஸ்க்கு நடுவில் நான் வந்து ப்ரௌனில் ஒரு டாட் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து க்ரீன் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி ரேண்டமாக அங்கங்கே வந்து லீவ்ஸ் வரைய போகிறேன். இந்த லீவ்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து நெயிலில் இடம் இல்லை, ரொம்ப கச்ச கச்சன் இருந்துச்சுன்னா இந்த லீஃப் போட வேண்டாம். கொஞ்சம் கேப் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த லீஃப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லீவ்ஸ் போட்டு முடிச்சிட்டோன்னா இந்த நெயில் ஆர்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த ஆக்சன் நெயிலில் மட்டும் தான் வந்து டாப் கோட் போடுறேன். பிகாஸ் அது மட்டும் ஷைனிங்காக தனியாக தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் போட்ட மற்ற நெயில்ஸ்லாம் வந்து நான் டாப் கோட் போடலை. அப்படி போட்டால் வந்து அந்த ஃப்ளவரோட 3D லுக்கே இல்லாமல் வந்து ஒரு அப்படியே ஃபுல்லாக மர்ஜ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து அதுக்கு மட்டும் போடலை, இந்த ஆக்சன் நெயிலுக்கு மட்டும் போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக தெரியுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஆர் மெயில் ஐடி கதை சென்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலோட ஃபர்தர் வர வீடியோஸில் உங்கள் எல்லாட்டும் நான் போடுவேன். ஸோ ஆல் தேங்க் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.